வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்க எஸ்பிரஸோ காரை பற்றின விமர்சனத்தை தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால யூடியூப்பில் நம்ம போடுற எந்த வீடியோக்களும் ரீச் ஆகிறது இல்லை. அதனால் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. இந்த வீடியோ விமர்சனம் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதியதாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க இந்த காரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுவதும் வரும். இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல இந்த காரோட வெளி தோற்றத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி ரக காரை சேர்ந்தது. இதோட முன்பக்க பேனட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல உயரமாகவே அமைச்சிருக்காங்க. கார் வெளி தோற்றத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்ல பெரிய காரோட தோற்றம் மாதிரியே தெரியுது. இதோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க சில விஷயங்கள் அக்சரிஸ் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா விஎக்ஸ்ஐ மாடல். இது இல்லாமல் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் அப்படிங்கிற மாடலுமே இதில் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 180mm பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சராசரியாக பயன்படுத்துகிற கார்கள் எல்லாமே 155-65mm இருக்கும். இது அதை விடவே உயரமாக தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அண்டர் பாடி டேமேஜ் எதுவுமே ஆகாது. கார் பார்த்தோம் அப்படின்னா சைடில் இருந்து பார்க்குறதுக்கும் நல்லாவே உயரமாகவே இருக்குது. இந்த காரில் ஒரு சில இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா மாருதி ப்ரீஸாவை நினைவுபடுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது. சில இடங்களில் அதோடய சாயல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது தான். இது ஒரு டிசைன், சில பேருக்கு பிடித்தாலும் பல பேருக்கு பிடிக்கலை அப்படின்ற கருத்துக்கள் இணையதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்தாகும். இதோட ஃப்ரண்ட் ஹெட்லைட் சிங்கிள் பேரல் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த கிரில் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அழகாகவே தான் வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கலரில் பம்பர் கொடுத்துருக்கிறது ஒரு கிராஸ் ஓவர் கார் மாதிரியும் தோற்றத்தை அளிக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4.5 மீட்ரு டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே டேர்ன் பண்ணுறது கொள்வது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 239 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஒரு 5 பேர் பயணிக்கிறோம், ஒரு வாரத்துக்கான தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாராளமான இடமே இதில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பூட் ஸ்பேஸ் நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இன்ஜினுக்கு வருவோம். இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜினை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜின் நமக்கு ரொம்ப பயிற்சியமான இன்ஜின் தாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த கேட்டன் கார்கள்லையும் இதே இன்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வேகனார் 1 லிட்டர் மற்றும் செலீரியோ இந்த கார்கள்லையும் இதே 1 லிட்டர் இன்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது 3 சிலிண்டர் இன்ஜின், பட் வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது அந்த லெவலில் பார்க்கும்போது. ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நான் பயன்படுத்தின வகையில் ஒரு வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது 2வது கியரில் நம்மளால் ஏறி இறங்க முடியாது, நம்ம முதல் கியருக்கு வரா மாதிரி இருக்கும். கொஞ்சம் பவர் மட்டும் அந்த இடங்களில் லேகாக தெரியும். மித்தபடி இந்த இன்ஜினில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மைலேஜ் விஷயங்கள்லையும் நல்லாவே தான் இருக்கும். இந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 67 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கை இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. BS6 இன்ஜினை தான் இதில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் இந்த நிறுவனம் சொல்கிற மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 21.7 மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிட்டி, அதாவது பொதுவாக ஒரு சிட்டிக்கு இந்த கார் வந்து அதிகபட்சமாக 17-18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நம்மளோட ஓட்டுறதை பொறுத்ததும் சிட்டியை பொறுத்தும் மைலேஜுகள் மாறும். வாங்க அடுத்ததாக காரோட உள்பகுதியை பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாடல் விஎக்ஸ்ஐ மாடல். இதோட டாப் மாடல் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் விஎக்ஸ்ஐயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸில் அடிஷ்னலாக என்னென்ன வருங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். கார்களில் பேசிக் மாடலில் இருந்து ஏபிஎஸ் சிங்கிள் ஏர்பேக் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து அவைலபிளாக கொடுத்துட்றாங்க. மாடலுக்கு தகுந்த மாதிரி ஏர்பேக்கோட எண்ணிக்கை மட்டும் மாறுது. விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ப்ளஸில் டூயல் ஏர்பேக் வருது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் வடிவமைச்சிருக்காங்க.
ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் மட்டும் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இந்த இதில் காமிக்குது. மியூசிக் சிஸ்டம் விஎக்ஸ்ஐ மாடலில் இது போல தான் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஏசி வென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. இதே போல் சென்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எந்த காரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கார்களில் சில இடங்களில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பாட்டில் வைக்கிற மாதிரியும் செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு இடங்களும் கொடுத்துருக்காங்க. 12 volt சாக்கெட்டுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாடல் AMT ஆட்டோ வித் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை கொண்டது. விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ ப்ளஸில் இந்த ஆப்ஷனோட வருதுங்க. திரும்பவும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கே வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டரும் டிஜிட்டலில் வடிவமைச்சிருக்குன்றதை முன்னாடியே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் A ட்ரிப் B இதில் பார்த்துக்க முடியுது. ஆவரேஜாக நம்ம கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ரேஞ்ச் எவ்வளோ போகும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் நம்மளால் பார்த்துக்க முடியுது. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா விஎக்ஸ்ஐயில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மியூசிக் சிஸ்டம் வருது. விஎக்ஸ்ஐ ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டச்ஸ்க்ரீன், 7-inch டச்ஸ்க்ரீனில் மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இந்த மியூசிக் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத்தில் நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கால் வந்தால் ஃபிசிக்கலாக அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி ஆக்ஸ் மூலியமாகவும் இதில் நீங்கள் பாடல்கள் கேட்கவும் முடியும். விஎக்ஸ்ஐ ப்ளஸில் 7-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7-inch டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இவை அனைத்துமே இதில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலியமாகவும் போய் பாருங்கள். கார்களோட இருக்கை வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல லெக்ரூம் ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உட்காந்துருக்கிறோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக ஒரு 6 feet இருப்பார். அவருக்குமே நல்ல லெக்ரூமும் இருக்குது, நல்ல ஹெட்ரூமும் இருக்குது. அதே போல் பின் சீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே லெக்ரூமும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஹெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவியில் இருக்கிற லெவலுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு இல்லைங்க. பட் இதோட காம்படிட்டர் காரான குவிட், ஸோ இதை விடலாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஹெட்ரூம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காரில் 5 பேர் தாராளமாக பயணிக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களோட புரிதலுக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். முக்காவாசி கார்கள், நம்ம பார்க்கக்கூடிய முக்காவாசி கார்கள் வந்து 3 பேர் ப்ளஸ் ஒரு டிரைவர் இந்த இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டது தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சீட்டில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்டர் கெப்பாசிட்டியை வச்சு தான் சீட் எண்ணிக்கையை முடிவு பண்ணுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய முக்காவாசி கார்களில் ரியர் சீட்டில் 2 headrester தான் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய முக்காவாசி கார்கள் வந்து 4 இருக்கைகள் கொண்ட கார்கள் தான். பட் நடைமுறையில் அந்த கார்களை எல்லாமே 5 இருக்கைகள் கொண்ட கார்கள் அப்படின்னு சொல்கிறனால தான் நம்ம 5-seated அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த காருக்கு வருவோம். இதில் 3 பேர் தாராளமாக உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாராளமாக உட்காந்து பயணிக்க முடியுது. காம்படிட்டர் காரான உதாரணத்துக்கு ஆல்டோ 800 quid இதுகளோட கம்பேர் பண்ணும்போது, இந்த கார்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஓரளவுக்கு ரியர் இருக்கையில் 3 பேர் உட்காந்து பயணிக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை அளிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். அடுத்தபடியாக ரெனோ குவிட்டுக்கும் எக்ஸ்ப்ரெஷோவோட கம்பேரிஷன் வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் வீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி, வணக்கம்.